ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு காயல் கிச்சன். நம்ம காயல் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான குளுமையான ஒரு உணவு, பழைய சோறு. இதை பழைய சோறு, பழஞ்சோறு, பழைய சாதம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். மதியம் சமைத்த அந்த சோத்தில் தண்ணீரை ஊற்றி வச்சு ஒரு நைட்டு முழுவதும் நீங்கள் வைங்க. மறுநாள் காலையில் அந்த சோறை எடுத்து நல்லா நொறுங்க பிணைஞ்சிக்கங்க. பிணைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம பின்னால் சொல்லக்கூடிய அந்த ஐட்டங்களை சேர்த்தா பழைய சோறு ரெடி. நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க அந்த சாதத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சுட்ட வத்தல், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அடை ஊறுகாய். இந்த அடை ஊறுகாய் ரெசிபி காயல் கிச்சன் முகநூலில் நீங்கள் பார்க்கலாம். அடை ஊறுகாய் ஒரு பாதி சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து புடிதாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய், அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து புடிதாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய உள்ளி, சிறு வெங்காயம், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிர், அப்புறம் வந்து தேங்காய் துருவல், இந்த ரெண்டையும் அதில் சேர்த்து கலந்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க அந்த சோத்தில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதையும் நொறுங்க பிணைஞ்சிக்கோங்க. பிணையும் போது தயிர், அடை ஊறுகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், அந்த தயிர் எல்லாமே வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அருமையாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோதான் இதுடைய ப்ராசஸ். சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய பழைய சோறை இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதோடு சேர்த்து வடை, அதாவது பருப்பு வடை, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் முன்ன உள்ள மீன் ஆணம், மீன் குழம்பு இருந்ததுன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.